ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சோர்ஸ் ஆஃப் பண்ணி வந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன், அதே மாதிரி ஒரு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாரி என்னென்னா, வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 4 டேஸாக வீடியோவே போடலை. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, நான் அதான் சொன்ன மாதிரியே ஃபீவர் தான். ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃபீவர்லேருந்து க்யூர் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் டெய்லியும் வந்து வீடியோ வரும், அதே மாதிரி எனக்கு எக்ஸாமும் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட் கிக் ஒயிட் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் அண்ட் அல்ட்ரா ஈகோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு நான் ஒரு ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தினா வந்து ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம் ஒரு டெக்னிக் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் அண்ட் அல்ட்ரா ஈகோ தான். ஸோ இதிலே மெயினாக பார்த்தினா அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். ஸோ இதோட ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து சொந்தமானது வந்து ஏஞ்சல்ஸுக்கு சொந்தமான ஒரு டெக்னிக் தான். ஸோ ஏஞ்சல்ஸ்னு சொல்லும் போது நம்ம வீஸ் கிராண்ட் ப்ரீஸ்டாக இருக்கட்டும், வேடோஸாக இருக்கட்டும், முஜிட்டோவாக இருக்கட்டும், நம்ம மார்கரீட்டாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஏஞ்சல்ஸுன்னு இருக்க எல்லா ஏஞ்சல்ஸுக்குமே சொந்தமான ஒரு டெக்னிக் தான் இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட். ஸோ இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோக்கு யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, ஏஞ்சல்ஸ்லாம் வந்து தேவையில்லாத அந்த கொலாடிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ரூல்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் போனால் வந்து அவங்க டிஸப்பியர் ஆகிடுவாங்க. எந்த மாதிரி பிரச்சனைக்கு போனால், யூனிவர்ஸ் அழிகிற மாதிரி பிரச்சனைக்கு மட்டும்தான் போகணும். ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸோட ஒர்க்கே என்ன அப்படின்னா, நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது, அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்றதும் வந்து ஏஞ்சல்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜாப். ஸோ கிராண்ட் ப்ரீஸ்ட்டுக்கு வந்து ஜெனோ அந்த மாதிரி போகக்கூடாதுன்றதான் அவரோட வந்து ஒரு ஏமை. ஸோ பார்த்தா வந்து இந்த மாதிரி பார்த்தினா, நம்ம கோகோக்கு ஏதாவது இருக்குதா அவரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நாட். அவர் ஒரு மார்டல். ஸோ இம்மார்டல் வேறு, மார்டல் வேறு. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ம சாமாசு சொன்னார். அவன் பற்றலாம் இவன் கேட்குறது சரி சொல்கிறதுக்குலங்க. ஸோ வந்து மார்டல் அப்படின்ற போது இவருக்கு வந்து தப்பு பண்ணால் இவருக்கு தண்டிக்கிறது கண்டிப்பாக கபாலி பீரஸ் தான். ஸோ இவர் மட்டும்தான் இவரை வந்து தண்டிக்க முடியும், தண்டிக்கிற அந்த உரிமை இருக்கு. ஏன்னா இவர் யூனிவர்ஸை சேர்ந்த ஒருத்தன் தான் தப்பு பண்ணுறா அப்படின்றனால. ஸோ இவருக்கு வந்து இந்த தப்பு பண்ண அப்புறம் டிசப்பியர் ஆகிற மாதிரி பிரச்சனையெல்லாம் இவருக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் வந்து நிறைய வேரியேஷன்ஸாக பார்த்தினா வந்து கோகு யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி கோகு எப்படி அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டை எடுத்தான் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டோர்னமெண்ட் ஆஃப் பவர், அதாவது டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ன்றது ஒரு நியூக்ளியர் பாம்பெலாம் கிடையாது, ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னே சொல்லலாம். நம்ம 12 யூனிவர்ஸுக்கு வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவரை காரணிச்சுட்டதுக்கு முதல் காரணம் கோகு தான். ஸோ இவன் தான் பார்த்தினா வந்து எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருப்பான். அதாவது ஜெனோவுக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பான். ஆனால் இவன் ஐடியா கொடுக்கலன்னா மொத்த பிளான்ஸையும் சேர்த்து வச்சு ஜெனோ கொத்தோடு அழிச்சிருப்பான். ஆனால் இவன் சொன்னால் இவன் உண்மையிலே காப்பாற்றிருக்கான், அந்த ஒரு சான்ஸ் அவன் கொடுத்துருப்பான். ஸோ இவன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் வந்து ஒரு மிட் ரேஞ்சுக்கு போகிற அந்த டைமில் வந்து நம்ம ஜிரன் 11th யூனிவர்ஸோட பவர்ஃபுல்லான, அதாவது 12 யூனிவர்ஸ்லேயே கோகுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிரன் தான். ஸோ ஜிரனுக்கும் கோகுக்கும் பார்த்தினா வந்து அந்த இடத்துல சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் அஃப்கோர்ஸ் கோகு கிட்ட அவன் சண்டை கூட போட்டிருக்க மாட்டான். ஸோ கோகு கூட யுமின் அந்த இடத்துல அவன் சண்டை பவரை மட்டும்தான் வெளியேற்றுவாங்க தவிர சண்டையே போட்டிருக்க மாட்டான். ஸோ ஆனால் வந்து கோகு வந்து கிட்டத்தட்ட சூப்பர் சைன் டூ கயோக்கின் இருந்தும் அவன் வந்து கோகுக்கு ஒரு பவரை கூட காமிச்சிருக்க மாட்டான். ஸோ அந்த டைமில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, வந்து கோகு வந்து ஸ்பிரிட் பாம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அஃப்கோர்ஸ் இது வந்து கோகுவோட ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணாத ஒரு டெக்னிக், ரொம்ப குறைவாக யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த ஸ்பிரிட் பாம்ன்ற ஒரு டெக்னிக்கு. ஸோ இந்த டெக்னிக் வந்து என்ன பண்ணால், நான் கொடுக்குறோம் அதாவது சாக்ரா நருட்டோன்ல வருது.
ஸோ கீ கொடுக்குறவங்கள்ட்டேருந்து இந்த எனர்ஜிஸ்லாம், அதாவது எனர்ஜி தான் கீன் சாக்கரா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த கீயை கலெக்ட் பண்ணி அதை ஒரு 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 பாம் மாதிரி, ஒரு ஜெயிண்ட் பாம் மாதிரி உருவாக்கி ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை தூக்கி பண்ணால் ஆப்போனன்ஸ் மேலே வந்து தூக்கிடுவான். ஸோ இது பட்டால் கண்டிப்பாக அந்த கேரக்டரு அழிஞ்சே போயிடுவான். ஸோ நம்ம ஜியான் மாதிரி கேரக்டருக்கெலாம் வந்து ஃபுல் பவரே போனாலும் போயிடும். அந்தளவுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான். ஆனால் அவனோட அன்லக்கி அந்த டெக்னிக்கை ஜிரன் ஈஸியாக தடுத்துருவான். தடுத்து அந்த டெக்னிக் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும், நம்ம கோகு பக்கம் வந்து தள்ள ஆரம்பிச்சிருவான். அஃப்கோர்ஸ் அது கோகு மேலே பட்டு நம்ம கோகுவும் அழிஞ்சிருவான். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணது என்ன அப்படின்னா, கோகு திரும்ப லைஃப்க்கு வந்திருந்தாலும் அவன் வந்து அந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்டோடு தான் வந்திருப்பான். ஆனால் எப்படி வந்து அவன் வந்திருப்பான்றத வந்து அவனுக்கு அந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டுக்கு வர்றதுக்கான பவர் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்றத வீஸ் சொல்லியிருப்பார். அஃப்கோர்ஸ் அவன் சொல்கிறது என்றைக்கு தாங்க புரிஞ்சிருக்கு, அவர் வாத்தி வீசு, அந்த வாத்தின்ற ஒரு பேருக்கு அத்தனை மேலே அது மாதிரி நடந்துப்பார். ஸோ வந்து நான் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, கோகு வந்து அந்த டைமில் அழிகிற அந்த டைமில் 0% ஆஃப் பவரில் தான் இருந்திருப்பான் கோகு. அப்போ என்ன பண்ணுவனா, அந்த ஸ்பிரிட் பாம் அது என்னங்க, டோட்டலாக அங்கே கீழே டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு வந்து டீம் 7 கீஸ் தான் வந்து இந்த ஸ்பிரிட் பாம். ஸோ இது வெஜிட்டா கொடுத்துருக்க மாட்டான், வெஜிட்டா கொடுத்துருந்தா இன்னொரு லெவலுக்கு கூட போயிருக்கலாம். அந்த ஸ்பிரிட் பாம், ஸ்பிரிட் பாம்னு சொல்லாமல் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்னு சொல்லாமல், சரி ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து கோக்கு வந்து 100% ஆஃப் சாக்ராக்கு வந்திருக்கும், அதாவது சாக்ரானே வருது சோக்கி, அதாவது அவனோட எனர்ஜி வந்து 100% ஆகியிருப்பானே தவிர அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டுக்கு வந்த எனர்ஜியோ இல்லை அதுக்கான ஹார்ட் ஒர்க்கோ கொடுத்தது யாருன்னா ஒரே ஆள், நம்ம கோகு மட்டும்தான். ஸோ வந்து கோகு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வீஸோ நிறைய பாடுபட்டிருப்பார். ஸோ இந்த டெக்னிக் வந்து கோகு அதுக்கப்புறம் வந்து வெஜிட்டாவுக்கு சொல்லித்தரதுக்காக தான் வந்து நம்ம வீஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார். ஏன்னா இது அஃப்கோர்ஸ் 8 கேட்ஸ் மாதிரியே தான். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும் ஃபிசிக்கலாக, அதனால தான் கோகுவாலையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் வந்து இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்டை யூஸ் பண்ணியும் ஏன் ப்ரோ ஜிரனை அழிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து ஜிரன் வந்து ஒரு டெஸ்ட்ராயருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட்ராயரை போட்டு தள்ளியிருக்கான கூட சொல்லுவானுங்க. அது ஜிரனானா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அந்த ஜிரனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஜிரன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ மேபி அவன் தான் வந்து அந்த டெஸ்ட்ராயரை வந்து கொண்டிருப்பான். ஸோ அதே மாதிரி அவன் வந்து பெல்மாடுக்கு ஈக்குவல், அதாவது பெல்மாட் தான் வந்து 11th யூனிவர்ஸோட டெஸ்ட்ராயரு, பெல்மாடுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ஜிரன் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறவன் வந்து அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டு மாதிரி, அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் வந்து அது ஒரு சாம்பிள் வெர்ஷன் தான், அதுக்கிட்டலாம் வந்து மோத முடியாது. ஸோ நான் சாம்பிள் வெர்ஷன் ஏன் சொன்னேன்னா, முதல்ல அல்ட்ரா இன்ஸ்டிக்டுக்கே நிறைய வேரியேஷன்ஸாக வந்து கோகு யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற முதல் வேரியேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் யூஐ. ஸோ இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் வந்து நீங்கள் வந்து கோகு நார்மலாக இருக்கிற ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் வந்து ஒரு சாம்பிள் வெர்ஷனே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஒரு டோட்டலான ஒரு உண்மையான அல்ட்ரா இன்ஸ்டிக்டே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பெருசாக வந்து பிஎஸ்ஸும் பண்ணால் வந்து ரொம்பலாம் வந்து பேச மாட்டான், இது வந்து ஒரு சாம்பிள் வெர்ஷன் தான். ஏன்னா இதோட ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பலாம் ஸ்பீடாக இருக்காது, அதாவது நான் சொல்கிறது மற்ற வேரியன்ஸ் ஆஃப் அல்ட்ரா இன்ஸ்டிக்டோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது இது ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது, அதோட இது கொஞ்சம் லோவான ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ அல்ட்ரா இன்ஸ்டிக்டாலே மெயினாக வந்து இதோட ரொம்ப ஓவர்பவர்டாக இருக்கிறது வந்து ஸ்பீட் அண்ட் சென்ஸு, ஈஸியாக கீ ஸ்பின் சென்ஸ் பண்ணி அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி அழகாக டாச் பண்ண முடியும் ஒரு ஒரு மூமெண்ட்ஸையும். அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி மீடியஸில் சொன்ன மாதிரி தான், ஐக்யூ அந்த ஸ்பீடு இருந்தாலே ஜீச்சர்லாம் ஒரு மேட்ச்னு, அதே மாதிரி தான் இங்கே சென்ஸ், அதாவது ஒரு ஒரு அட்டாக்கையும் டாச் பண்ண முடியும். இப்போ உண்மையில் சொன்னால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். ஸோ ரெண்டாவது வேரியண்ட் என்னென்னா மாஸ்டர்ட் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட், அதாவது MUI அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க ஷார்ட்டாக. ஸோ இந்த MUI உண்மையிலே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டெக்னிக், ஆக்சுவலாக இதுதான் உண்மையான அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டு, இது வந்து நம்ம பீரஸே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது உண்மையிலே அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டு தான் அப்படின்னு, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மார்ட்டல்
இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு பவரை அச்சீவ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணியதுக்கான மரியாதை கொடுத்தாகணும். ஸோ இதில் தான் வந்து அவனோட காட் ஸ்பீட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் உண்மையான அல்ட்ரா இன்ஸ்டிக்டோட ஸ்பீட் அண்ட் பவர். ஸோ வெறித்தனமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணும்போது அந்த சில்வரி ஷைஸ்லாம் பார்க்கும்போது குஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது அந்த சொன்ன அந்த சென்ஸு ஸ்பீடெலாம் வந்து அதில் நீங்கள் கொடுத்ததோட அதோட ஒரு ட்ரிபிள் மடங்கு செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட். ஸோ இந்த பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டும் மேலே சொல்லணும் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான். இது வந்து இவன் மோரோவை எதிர்த்து யூஸ் பண்ணியிருப்பான். இந்த டெக்னிக்கை பற்றி எனக்கு பெருசாக தெரில, ஏன்னா நான் இன்னும் மோராருக்கு பார்க்கல. ஸோ இந்த டெக்னிக்கை எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா என்ன தெரிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக என்ன அது பர்ஃபெக்ட் பண்ணியிருப்பானே தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக்ட். ஸோ ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் அப்படின்றது வேறு லெவல். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க மாங்காலெலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்லி மாங்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக்கு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த டெக்னிக் வந்து ஃபேன் அனிமேஷனு கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ் இது ஃபேன் அனிமேஷனே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தினா வந்து மாங்கால காட்டப்பட்ட ஒரு டெக்னிக் தானே தவிர இது ஃபேன் அனிமேஷனே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த டெக்னிக் வந்து கோகு மாங்கால் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை ஏன் யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, மற்ற ஃபார்ம்ஸ்லாம் இருக்கிறதோட இவன் அல்ட்ரா இன்ஸ்டிக்டில் இருக்கும்போது பார்த்தா வந்து ஒரு சீரியஸாக இருந்திருப்பான். ஒரு ஃபேஸ் சீரியஸாக வச்சுக்கிட்டு ஒரு பாடி என்னமோ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெஜிட்டா மாதிரி இருக்கான். ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸில். ஸோ அதனால் வந்து ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக் அப்படி கிடையாது, அவனை கொஞ்சம் பாடி ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக். அதனால் ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக் உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் தான். ஸோ இதனால தான் ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக்டையும் அவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ டோட்டலாக சொல்லணும் அல்ட்ரா இன்ஸ்டிக்டே ஒரு வேறு லெவலான ஒரு டெக்னிக். ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், ஒரு டெஸ்ட்ராயரோட ஏஞ்சல்ஸ் பவராக இருப்பாங்கன்னா இப்போ அந்த ஏஞ்சல்ஸோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும், அதுதான் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட். ஸோ நீங்கள் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் ஆர் அல்ட்ரா ஈகோன்னு பார்க்குறதோட அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் அண்டு அல்ட்ரா ஈகோன்னு பார்த்தாலே எனக்கு ஹாப்பி, ரைட்டர்ஸுக்கும் ஹாப்பி. ஸோ வந்து இது உண்மையிலே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்னிக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அல்ட்ரா ஈகோ. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து வெஜிட்டாவாக தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கோச்சுக்காதீங்க கோகு ஃபேன்ஸ். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வெஜிட்டா தான். ஸோ ஏன் அப்படின்னா வந்து சைடு கேரக்டராகவே இருந்தாலும் சைடு வாங்கிடுவான் சண்டைன்னு வந்துட்டா, அதனால தான் எனக்கு வெஜிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ வெஜிட்டா ஏன் கண்ட்ரோலாக இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து சயனோட ப்ரைடை காப்பாற்றணும், ஒரு சயன் பிரின்ஸ் மாதிரி நடந்துக்கணும். கோகு ஒரு சயன் மாதிரியே நடந்துக்க மாட்டான். அதனால தான் பார்த்தினா வந்து வெஜிட்டா வந்து கண்ட்ரோலாக இருப்பான். ஏன்னா அவன் ஒரு சயன் பிரின்ஸ் அப்படின்னு அதை ப்ரைடை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் அந்தமாதிரி நடந்துப்பான். ஸோ இவனோட ஹையஸ்ட் அச்சீவ்டு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அல்ட்ரா ஈகோ. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏஞ்சல்ஸுக்கு அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்னு ஒரு பவர் இருக்கும்போது நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வந்து, அதாவது டெஸ்ட்ராயர்ஸு டோட்டலாக டெஸ்ட்ராயர்ஸுன்னு சொல்லணும். ஸோ டெஸ்ட்ராயர்ஸுக்கு இருக்கிற ஒரு பவர் தான் அல்ட்ரா ஈகோ. ஸோ இதுவும் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். இது எனக்கு பேர் போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐக்யூக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் பேர் போன டெக்னிக் தான் அல்ட்ரா ஈகோ. ஸோ இந்த டெக்னிக்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான். ஸோ இந்த டெக்னிக் எதுக்கு ஈக்குவல்னால், நம்ம பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இதை வந்து ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக்டை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேக்டாக தான் பேசணும், ஏன்னா நான் பர்சனலாக ஃபேக்டாக தான் பேசுவேன். ஸோ அவன் எனக்கு பிடிக்கும், அதனால் அவன் பவர்ஃபுல்லாக நான் பேச மாட்டேன். எந்த வீடியோலையும் நான் அந்த மாதிரி பேசினதும் இல்லை. ஸோ ஓகே, லெட்ஸ் கம் டு த டாபிக். ஸோ பார்ட்னா வந்து இது வந்து இவன் எப்படி அவேக்கன் பண்ணியிருப்பான், சாரி இது எப்படி இவன் அன்லாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ வந்து நம்ம கிரனோலா, அதாவது கிரனோலா யார் அப்படின்னு நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ வந்து அவன் வந்து ஷென்ரான் கிட்ட வந்து இருக்கிற மாட்டல்ஸில் நான் தான் பவர்ஃபுல்லான மாட்டலானு விஷ் கேட்டு பார்த்தினா வந்து அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ விஷ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து, ஆனால் ஷென்ரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ எந்த இருக்க எல்லா மாட்டஸோடு நீ பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் பார்த்தினா வந்து நீ வந்து நிறைய எப்படி நீ எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் உனக்கு வந்து 100 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது ஹாஃப் அவர். நீ ஒரு நாள் 100 வருஷம் வாழ போகிறேன்னா இந்த இப்போ நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உனக்கு வந்து 50 வருஷம் குறைஞ்சிரும், 1/2 வருஷம் தான் உன்னால் வாழ முடியும் அப்படின்னு வந்து அந்த சென்றான் சொல்லியிருக்கோம். இவனும் அதை ஏற்றுக்கிட்டு பார்த்தினா போட்டு தாக்க ஆரம்பிச்சிருப்போம். அதில் வந்து முதல்ல நம்ம கோகு வெஜிடா கூட மோத வருவோம். ஸோ கோகு வெஜிடா கூட மோத வரும்போது பார்த்தினா வந்து ஸோ அதோட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவன் வர கேப்பில் வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா நம்ம வாத்தியும் கோகுவும் பார்த்தினா வந்து கோகு அல்ட்ரா இன்ஸ்டிக்டில் இருப்பான். ஸோ நம்ம வாத்தியும் கோகுவும் பார்த்தினா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும் போது பார்த்தினா வந்து அதை வந்து நம்ம பீரஸும் யார் நம்ம பீரஸும் வெஜிடாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பீரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் கற்றுக்கணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கும் போது வெஜிடா என்ன சொல்லுவான்னா இருங்க நான் அவன் மாட்டிலேஸ்னு சொல்கிறேன், எனக்கு பார்த்தினா கோகு மாதிரியே இருக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு கோகுவோட பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு பார்த்தினா வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பான். ஸோ பீரஸ் என்ன சொல்லுவான்னா சரி ஓகே அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்ன்றது ஏஞ்சல்ஸ்க்கான ஒரு டெக்னிக் தான், ஸோ நான் உனக்கு டெஸ்ட்ராயர்ஸ்க்கான ஒரு டெக்னிக்கை சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டான் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நான் காட்டுறேன் நீ அதுலேருந்து உன்னால் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கணுமா. ஸோ அதை பார்த்து வெஜிடாவும் பீரஸ்க்கு அண்டர் ட்ரைனிங்கில் இருப்பான். ட்ரைனிங்கில் இருக்கும்போது நம்ம கிரனோலா வந்திருப்பான். ஸோ கோகுவால் கிரனோலாவை தோக்கடிக்க முடியாது, அந்த இடத்துல தோற்று போகிற நிலமையில் இருக்கும்போது வெஜிடாவும் சண்டை போடும், ஆனால் வெஜிடாவாலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ தான் கோஸ் வெஜிடா பார்த்தினா வந்து அல்ட்ரா ஈகோவை வந்து அன்லாக் பண்ணுவான். ஸோ இதை பார்த்து வீஸ் கூட கேட்பான் இது அல்ட்ரா ஈகோ தானே லார்ட் பீரஸ், அப்போ நீங்கள் தான் அவனை கற்றுக் கொடுத்தீங்களா அப்படின்னு கூட கேட்பான். ஸோ இது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னா பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இது உண்மையிலே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். ஸோ இந்த அல்ட்ரா ஈகோ வரைக்கும் சீரீஸில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெஜிடா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ஏன்னா அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மாங்கால வந்திருந்தாலும் ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிக்ட்ன்றது இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெஜிடா பவர்ஃபுல்லாக வர வாய்ப்பு இருக்குது, அப்போல்லாம் கொண்டு வர மாட்டானுங்க எனக்கு தெரியும், ஏன்னா வந்து நம்ம கோகு தான் மெயின் கேரக்டர். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அதாவது கோகு ஆர் வெஜிடான்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய குறை வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கோகு அண்ட் வெஜிடான்னு பார்த்துருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதேமாரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் மறக்காமல் டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பை பை.